அடே 60 ரூபா வித்த பிஸ்கட் 150 ரூபா. இலங்கையில் வந்து கிளிநொச்சியில் பாருங்க, ஒரு விவசாய நிலத்தில் வந்து இந்த கொட்டுற மழையிலையும் எரு விசிறி கொண்டிருக்கிற நெல் வயலுக்கு பாருங்க, இந்த வருஷ கடைசியில் பெய்கிற மழை இது பாருங்க. இந்த மழை வந்து இலங்கையில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்னென்னு சொன்னால் நல்ல விளைச்சல், இந்த ரோட்டுன்ற ரெண்டு கரையிலையும் வந்து மரங்களும் இப்படி வளர்ந்து நிற்குதுன்னு சொல்லி இந்த ரோட்டப்பையும் மூடி போடுறோம். இயற்கையாகவே ஒரு அரண் இதுவும் வந்துடலாங்க. போய் பேக்கு இது 150 ரூபா. அடே 60 ரூபா வித்த பிஸ்கட் 150 ரூபா. எவ்வளோ இது? எவ்வளோ அம்மா இது? 50 ரூபா. ஆ சரி சரி, வேண்டுண்ணா. சரிண்ணா, சிறுகாய் தொழிலா? இதெல்லாம் இல்லை, கிளிநொச்சியில் செய்தாக்கா. இது 160 50. இஞ்சி விலை கூட என்ன தடவை விலை ஊடிப்படுது கூட இஞ்சி பிஸ்கட். சரி வாங்க. இப்போ நண்பர்கிட்ட மோட்டர் சைக்கிளுக்கு வந்து செயின் வந்து தொஞ்சி ஓடுதாம் வந்து இப்போ நாங்கள் வடிவா செய்கிறாங்க. என்னென்னு சொன்னால் 100 ரூபா எடுத்தவன் முதல்ல இல்லாமல் வந்து 50 ரூபா, சில 30 ரூபா எடுக்கிறவன். ஆனால் இப்போ இந்த பொருளாதார பிரச்சனையால் எல்லாத்தையும் விலையும் கூட்டி போட்டுறோம். நாங்களும் கொடுப்பத்தாமல் வரும் சரி இல்லை. ஆனால் ஏன் உங்களுக்கு இந்த விலையை சொன்னான்னு சொன்னால் இப்போ இந்த நிலவரத்தில் இப்படி இருக்குதுன்னு சொன்னான். இரணை மடு சந்தி, அதாவது இரணை மடு குளத்தடிக்கு இப்போ போக போகிறோம். இதுதான் கிளிநொச்சியில் இருக்கிற விவசாய திணைக்களம். படைத்தலைமையகம் இலங்கை ராணுவம் கமாண்டர் இடம். பாருங்க ரெண்டு பக்கம் புளிய மரம், ஒரு பக்கம் யார்ட்ட விட ஹோட்டலோ. இதில் ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க, தெரிஞ்சாக்க சொல்லுங்க. நான் அப்புறம் வே விட்டு எனக்கு சிக்கலாக்கணும். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு அண்ணா நிற்கிறார். யூடியூப் முதலனைக்கு போடா. எப்படி நான் தங்கரை தேடு, தங்கரை தேடு. என்ன ஒன்றுடா நின்றுதா? ஓ வழக்கு அப்படி போகுது. டே முதலனைக்கு போடா. ஓ பரவாயில்ல, இன்றைக்கு ஒரு நாள் தானே. தரமாக இருக்கண்ணா எப்படி வான்பாய் தண்டு. பிஸ்கட் பண்ணுவோம், பிஸ்கட் முதல்ல இருந்தேன்னு சொல்கிறேன். எப்படி சேர்றா மேல? அடிப்பேன். எப்படி இப்போதாலும் என்ன நடக்குது? இப்போ இப்படியான குளங்கள் வந்து கிளிநொச்சியில் நிறைய இருக்குது. கிளிநொச்சி மட்டும் இல்லை, முல்லைத்தீவு மெட்டது வந்து வவுனியா அந்த பக்கம் எல்லாம் இலங்கையிலே கூட இருக்குது. இந்த குளங்களை நம்பி தான் கொடுக்குறான விவசாயங்கள் இங்கே நடக்கிறது. அதாவது இங்கே நீர்ப்பாசன திணைக்களமே கிளிநொச்சியில் இருக்குது, பெரிய நீர்ப்பாசன திணைக்களம். அந்த நீர்ப்பாசன திணைக்களமெல்லாம் கூடுதலாக இரணமனு குளத்தை நம்பி இருக்கிற விவசாய நிலங்களுக்கு அவையில் இந்த தேவை இருக்குது. திருப்பம் போகிறோம் மேலேறி. இப்போ இப்படியே நாங்கள் இரணமனு குளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நேராக போனால் இரணமனு குளம் வரும். இப்போ இந்த பக்கம் பாருங்க, செஞ்சோடுன்னு சொல்லி ஒரு சிறுவர் அபிவிருத்தி நிலையம் இருக்கு. இரணமடு நீர்ப்பாசன குளம் இல்லை அவங்க என்ன, ஆனால் பாயில இருக்கலாம் போகிறோம். இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், நார்தர்ன் ப்ரொவின்ஸ், இரணமடு குளத்துக்குரிய நுழைவாய். இதெல்லாம் நல்ல மழை அட்டி ஊற்றினா இதெல்லாம் வெள்ளம் பாயும். அப்படி ஒரு போன முறையும் வந்தனாங்களே, இப்போ இந்த முறையும் பாரம். நான் இந்த முறை வரைக்கும் உள்ளு கூடினா போன முறை உள்ளு கூடையில் முதல்ல நிற்கும் மச்சான். முதல்ல படிச்சு தரேன் அண்ணே இருக்க.
இரணை மடு குளம் கிளிநொச்சி பயணத்துல இதுக்கும் ஒரு ஒரு இடம் பாருங்கோ. முதலையில பாப்பமாண்டா விடியா தானா பெருமா முதலையால் இரண்டு குளத்தை தாண்டி இஞ்சால வந்து நாங்கள் அது பக்கத்து ஒழுங்கையால் இஞ்சால பாருங்க கொஞ்சம் காட்டுக்குள்ளுக்கும் விவசாயம் செய்து வச்சிருக்கோம். சேனை பாய்ச்சிக்க ஏன்னா யானை வர்றது போல தான் அடைச்சி வச்சுருக்காங்க. எங்கிறப்போ நல்ல இடம் வேணாம் நல்ல படிவாக இருக்குது. சும்மா இடம் பார்க்க சும்மா இடம் பார்க்க வந்துடுறாங்க இரண்டு குளம் பார்க்க வட்டக்கட்சி போலாம். இஞ்சால அந்த முதலையில் கரையில் நிற்கிற குளங்கள் அங்கே இருக்குது பார்க்கணும். கரையலுக்கு வந்து நிற்கிறோம். ஆ குளங்களாக இருக்கு வேறு அது இஞ்சாலெல்லாம் எல்லாம் பயல் நிலாங்க எல்லாம் ஆக்கல் இல்லாடி வேறு ஆக்கல் ஆக்கல் ஆ நீங்கள் இப்போ எங்கே பயணம் எது போவோம் போய் எடுத்துக்கொண்டு வருவோம் மயில் ஓடுறவங்க பாரு சரியா வாரம் ஐயா சரி முதல்ல குட்டி வண்டு படுத்து நிற்குது கிளா நினைக்க பேர் டே குட்டா பிரிட்டிஷாரா இரண்டு மாடு குளத்தில் தேங்கி இருக்க தண்ணி எடுத்து அப்படியே விவசாய நிலங்களுக்கு வந்து ஆக்கலாம். இது அந்த பைப் லைனால் அப்படியே கொடுக்குறது. இதை பற்றி நம்ம மேலதிக விளக்கங்கள் தெரிஞ்சாக்க சொல்லுங்க. வெறி போய் பார்ப்போம் எங்கே இருக்குது வெறி போய் பார்க்குறோம். இரண்டு மாடு குளத்துலேருந்து தண்ணி எடுத்து இதுக்குள்ள ஒரு வக்க தொட்டி மாதிரி கிடக்கு வக்கோ டேங்க் இதை பாங்க. இதில் ஒரு தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது. இந்த தண்ணி தொட்டிக்குள்ள விட்டு அதுக்குள்ளால் அப்படியே அந்த வேக்காளுக்களால் போவோம் அங்கே. நல்ல முயற்சி எஞ்சி பாருங்க இதுக்கு உள்ளுக்கோண மோட்டர் இருக்குது அங்கே இல்லை ஜிஜி நாங்கள் அந்த இதுகள் இரண்டு மணி குளத்தை பற்றி எடுக்க வந்து நாங்கள் வீடியோ இல்லை வாங்கி போகலாமே. தண்ணி அங்கே வருது சத்தம் போடுது இதுக்குள்ளுக்கு வரோ தெரியல. ஆ இங்கே இதுக்கலாம்ல ஆ இப்போ என்ன இதுக்கு இதுக்கெலாம் இது என்ன இதுக்கெலாம் என்னென்ன இதுக்கு உள்ளுக்கு வாய்க்காலுக்கு போய் அதுக்குள்ள அப்புறம் வயல்களுக்கு போகும். இப்போ இதுகளுக்கு இதுலேருந்து எடுக்கிற தண்ணிகளுக்கு வந்து காசு கட்டணுமோ ஆ அங்கே ஒன்று வேக்காலுக்கு படிவினம் அது அப்புறம் அங்கால வயல் நிலங்களுக்கு போகும் மேட்டு நிலங்களுக்கு. ஆஹா இதுக்கு மாதம் மாதம் அந்த வயல்காரர் அப்படி வேறு வேறு அப்படியெல்லாம் இல்லை. ஆஹா இப்போ இதில் என்ன வேலை நடக்குது இப்போ அங்கிட்டு கெவின் ஆ அப்படி அடிக்க போகுது அங்கே மட்டும் கொண்டு போக போறீங்க அங்கால என்ன அது அதுக்குல திறந்து விடுறது அங்கால போகிறது. இது மழை காலங்களில் நல்லா தண்ணி நிற்கி நிற்கிற மழை காலத்தில் இப்படி தான் திறக்கிறது இது தண்ணி இவ்வளவுதான் மழை காலம் மழை காலத்தில் திறக்கிறது. இப்போ ஆல்பம் எவ்வளோ இருக்கு முள்ளுக்கு இவ்வளோமா சரி இப்போ இதை கூட தண்ணி வந்தால் பிரச்சனை வேண்டாம் மோட்டருக்கு இல்லை மோட்டர் அப்படி அந்த ஏறி போகிறது என்னென்ற ஏறி போகிறது எவ்வளோ காலம்ண்ணா இது செய்தி இப்போ என்ன காலம்மா நீங்களும் அங்கே எஞ்ச சொந்த இடம் எஞ்சியோ ஆ இப்போ என்ன இது வேலைகளுக்கு வந்து நிற்கிறீங்களா நாங்கள் சுற்றி பார்ப்போம் ஒன்று வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் யூடியூப் சேனல் ஓ பாருமே இஞ்சாலையும் பாருங்க இந்த மணல் மூட்டையில் வச்சு அப்படியே அடுக்கினோம். இப்போ பாருங்க அம்மாச்சிக்கு வந்து நிற்கிறோம். இந்த அம்மாச்சியில் வந்து சாப்பிடுவோம் போய் வடக்கின் பாரம்பரிய உணவகம். அந்த அண்ணன் நாங்கள் போகிற இடம் இல்லாமல் அந்த அண்ணன் இன்னைக்கு என்னென்ன இருக்குதோ அவ்வளோ தான் சாப்பிடுவோம். வடை இருக்குது தோதனி இருக்குது அக்கா குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது தேதனி குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது வேண்டி மட்டும் அது மட்டும் தான் இருக்குது மா இல்லையோ என்னக்கா
இப்போ இந்த வடையும் சம்பளம் வருது. ஆ என்ன விளையாண்டு கேட்க மறந்து விட நீ தான் போய் கேட்கணும். வடை இந்த வடையும் சம்பளம் சாப்பிட்டாச்சு. மற்றது வேறு என்ன தொதல் தொதலும் சாப்பிட்ணா அளவுலாம் ஒன்று சொன்னால் ஒரு வடை வந்து 40 ரூபாவா வேண்டா சின்ன வடை முதல் 20 ரூபா வித்தர இப்போ 40 ரூபா என்னடா விலைவாசி கூடுனத்தால பாருங்க. இஞ்சாலி பக்கம் மழை இல்லை, இப்போ இது முருகண்டிக்கு வந்து நிற்கிறோம். வா பாருங்க இஞ்சாலி பக்கம் மழை வா நூறு முருகண்டியில் மழை, கிளிநொச்சியில் மழை இல்லை, எப்படி பம்பல் கிளிநொச்சி பல்கலைக்கழகம் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட ஒரு ஃபேக்கல்டி சொன்ன ஒரு பிரிவு தான் இங்கே இருக்கு. பாருங்க வானவில் அவங்களோ வானவில் இதுக்கு வந்துருக்கிறேன் நான் உள்ளாடைய. ஆ இது இங்கே வந்து டேமேஜ் இருக்கு, டேமேஜ் வந்ததுனால ஊர் போனாலே எங்கே போகுது இங்கே முதல் எழுத்து பார்க்க நடந்துக்கு போகலாம். இப்போ இதில் ஓவர் சொல்லுவேன் இல்லைடா கண்டிப்போடா உணவா ஆட்டு என்னடா இப்படி பத்தியாக்கி பத்திய காடு ஒரு 6 மணிக்கு பிறகு 6 மணிக்கு பிறகு வந்தால் இந்த இடங்கள் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ரெண்டு கரையிலையும் மரங்கள் பாருங்க நல்ல வடிவாக இருக்குது. இது அந்த போட்டோக்கள் எடுக்கிற இடம் வந்து நாங்கள் வந்து இப்படி எஞ்சால் ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது. இதுகளுக்கு முதல்ல நிற்குமா வேண்டவே அப்போ சும்மா வந்தால் அதே முக பார்க்கலாம்னு வந்து நாங்கள் இப்போ இந்த இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே போய் கொண்டிருக்கோம். இஞ்சால முழுக்க முழுக்க தாமர குளம் தான் பாருங்க. முதல பாக்குறதா அங்க இருக்குது அப்ப இதுல இல்ல இப்ப எங்க இந்த எங்க போயிருக்கு இந்த தண்ணி அங்க இருந்து வருது அக்கராயன் குளத்துல இருந்து இங்க வருது இப்படியே இரண்டு மடங்கு போகுது. குடமூர்த்தியார் புனரியோ இப்ப அங்காளி கரைக்கு போனா நிக்கமா முதலியார் சரியா சரியா பாக்குறேன் பசல ஐயா என்ன சாணமோ சாணமோ சேதன பசல ஆ மொட்டை கருப்பன் மொட்டை கருப்பனோ வெள்ள வெள்ள வெள்ளச்சம்பா சரியா நீங்க அதை சொல்லுங்க சேதன பசலையா அதாவது வந்து எரு எல்லாம் கூட்டரு ஐயா Thank you.
கிலோமீட்டர் வரும் கிட்டத்தட்ட 45 35 40 போன முறை கொஞ்சம் போன முறைக்கு முதல் போக கொஞ்சம் இது விதப்பு தான் அப்படி நாட்டில் வர புரட்டாசி ரெண்டாம் தேதி புரட்டாசி ரெண்டு ரெண்டு இது அந்த 310 கொள்ள 3.5 வாகம் ஏன் மூத்த கரை கொண்டு வரல இங்கால வளர்ந்து விழுந்துவோம் அப்படின்னா மேல மோடி பண்ணும் இங்க இந்த இந்த குரங்குகள் வந்து இந்த மாமேளத்துல மாங்காயில பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுதுவள் நிறைய மாங்காயில பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுதுவள் என்னடா பாக்குற இப்ப முருகாண்டி பிள்ளையார் கோவில் அடிக்க வந்து நிக்கிறோம் இரவு வரல யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் கொழும்பு யாழ்ப்பாணம் பஸ் எல்லாமே தான் போயிக்க இந்த இதுல நின்றுட்டு தான் போறது சின்ன கோவில்னா நானா கிணறு வருஷம் கிட்டத்தட்ட